Hello friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்? வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 150 கிராம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வரமிளகா, ஒரு 10 வரமிளகா, உப்பு, ஒரு துண்டு புளி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். மிளகா நம் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வறுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நல்லா பொறுப்பொறுப்பாக இருந்துச்சுன்னா மிளகாவை நீங்கள் அப்படியே சேர்த்திக்கலாம். நான் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே சேர்த்திக்கலாம் மிக்சியில். இதை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க போதும். இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நைஸாக நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. தேவைப்பட்டால் இந்த புறா தண்ணியும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி திக்காக கூட சாப்பிட்டுக்கலாம். இது வந்து களிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கேழ்வரகு களிக்கு இந்த மாதிரி திக்காக சாப்பிட்டிங்கன்னா. தோசைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம தண்ணி ஆட்டம் கூட சாப்பிடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் தோசைக்கு இட்லிக்கெல்லாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதெல்லாம் அடுப்பு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சுடறட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் சுடறிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு தம்பருப்பு போட்டிருக்கேன். கூடவே 2 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சட்னி சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்மளுடைய வீரக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் இந்த சட்னி. இதே மாதிரி நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தோசைக்கு இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.